நீங்கள் வாகன ஓட்டியா உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு செல்லும்போது நீங்கள் எப்படி வழி கண்டுபிடிப்பீர்கள் சாட்னாவ் எனப்படும் செயற்கைக்கோள் வழிகாட்டி உள்ளிட்ட மின்னணு கருவிகள் மூளையின் குறிப்பிட்ட செயற்பாட்டை நிறுத்திவிடுவதாக லண்டன் ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் என்றும் எச்சரித்துள்ளனர் அது குறித்த பிபிசியின் பிரத்யேக செய்தி வாகன ஓட்டுநர்களில் சிலர் தமது நினைவாற்றலை நம்புவார்கள் மற்றவர்களோ சாட்னாவ் எனப்படும் செயற்கைக்கோள் வழிகாட்டி சொல்படி செல்வார்கள் கணிசமானவர்களுக்கு சாட்னாவ் உதவி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் செல்ல முடியாது இப்படி சாட்னாவ் சொல்வதை மட்டுமே கேட்டு நடப்பது மூளையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன் நரம்பியல் நிபுணர்களின் ஆய்வு தெரிவித்திருக்கிறது உலகிலேயே மிகவும் சிக்கலான குறுகலான சாலை கட்டமைப்பை கொண்டிருக்கும் லண்டனின் சோஹோ பகுதியில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் பங்கேற்பாளர்களிடம் அந்த பகுதியில் வழிகாட்டும்படி கூறப்பட்டு அவர்களின் மூளை செயற்பாட்டை எம்ஆர்ஐ ஸ்கேனர் மூலம் விஞ்ஞானிகள் கண்காணித்தனர் மனித மூளை செயல்பாட்டை கண்காணித்தோம் பங்கேற்பாளர்கள் சாலைகளில் வழியை தேடும் பொழுது அல்லது நினைவுபடுத்திக் கொள்ளும் பொழுது அவர்கள் மூளையில் எந்த பகுதி தன்னிச்சையாக செயல்படுகிறது என்பதை கூர்ந்து கவனித்தோம் அதே நபர்கள் சாட்னாவை பயன்படுத்தி வழி தேடும்போது அவர்கள் மூளையின் திசை அறியும் பகுதியான ஹிப்போ பகுதி செயலிழந்து போவதை விஞ்ஞானிகள் கவனித்தனர் உங்கள் நினைவை பயன்படுத்தி திசையறிய முயலும் பொழுது நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தக்கூடிய மூளையின் குறிப்பிட்ட பகுதியை இவர்கள் செயல்பட உங்கள் மூளையின் குறிப்பிட்ட இந்த பகுதியின் செயற்பாட்டை நிறுத்திவிடுகிறீர்கள் லண்டனின் டாக்ஸி டிரைவர்கள் பல்லாயிரக்கணக்கான சாலைகள் முக்கிய இடங்களை நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதால் அவர்கள் மூளையின் ஹிப்போ கேம்பஸ் பகுதி மற்ற மனிதர்களை விட அதிகம் வளர்ச்சியுற்றிருப்பதாக தெரிவித்த முந்தைய ஆய்வின் முடிவை இந்த ஆய்வு உறுதி செய்வதோடு அதன் அடுத்த கட்டத்தை ஆராய்ந்திருக்கிறது மனித மூளை என்பது நீரை உறிஞ்சும் ஸ்பாஞ்ச் போன்று வெகு எளிதாக தகவல்களை உள்வாங்கி தேக்கி வைக்க வல்லது அதன் மூலம் எந்த சாலையில் செல்ல வேண்டும் எதில் செல்ல முடியாது எதில் சென்றால் நேரம் குறையும் என்பதை எல்லாம் மூளை தேக்கி வைத்து உங்களுக்கு வழிகாட்டும் இருபத்தி ஆறாயிரம் சாலைகளையும் அதே அளவான முக்கிய இடங்களையும் நினைவில் வைத்திருப்பது மட்டுமல்ல மீண்டும் அதை நினைவின் அடுக்கலிருந்து மீட்டி எடுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை அடுத்ததாக இந்த ஆய்வின் மருத்துவ தாக்கங்கள் என்ன என்பதை விஞ்ஞானிகள் ஆராய இருக்கிறார்கள் உதாரணமாக மூளையின் ஹிப்போகாம்பஸ் பகுதியின் பயன்பாடு குறைவது அல்சைமர்ஸ் டிமென்ஷியா போன்ற மூளை நோய்கள் உருவாக காரணமாக இருக்கிறதா என்று ஆராயப் போகிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் செயற்கைக்கோள் உதவியோடு செயற்படும் திசை காட்டியை நீங்கள் ஆன் செய்தால் உங்கள் மூளையின் முக்கியமான பகுதி ஆஃப் ஆகிவிடுகிறது என்பதை முதல் முறையாக விஞ்ஞானிகள் ஆதாரத்தோடு நிரூபித்திருக்கின்றனர்